எல்லாம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, நல்லா அருள்நிதி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்காதவங்க கூட கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை கனெக்ட் பண்ணி காட்டியிருக்காரு. தேர்ட் பார்ட்டுக்கு நல்ல லீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல மூவி. நிறைய நல்லா இருந்துச்சு. லீட் கொண்டு போன விதமா இருக்கட்டும், எல்லாமே ஓகே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? கம்பேரிட்டிவ்லி ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் நல்ல மூவி, நல்லா ஓகே தான் இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, நார்மலாக ஓகே. விட்டு போன மாதிரி தெரியல, சம்பந்தமே இல்லாத செகண்ட் பார்ட் இருக்க மாதிரிலாம் இல்ல, நல்ல ஒரு கனெக்ஷன் கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஓவரால் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஓவர் ஆக்டிங் மாதிரிலாம் இல்ல, ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துது. இல்லை மற்ற ஹாரர் மூவி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கான்செப்டாக கொஞ்சம் நல்லா டெக்னிக்கலாக எடுத்திருக்காங்க, கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. இன்னொருத்து தேர்ட் பார்ட் இருக்குது, ஸோ பார்ப்போம். நல்லா இருந்தது, போர்லாம் அடிக்கல, நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. யா எல்லோரும் பார்க்கலாம், அவ்வளோ பயப்படுற மாதிரிலாம் இல்லை. சாம் சிஎஸ் மியூசிக் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்ததுண்ணா. ஃபஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு, நான் செகண்ட் பார்ட்டோட. நாங்கள் வந்து டிமாண்ட் கழிந்து போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் செம்ம பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. வீட்டை ட்ரெயிலில் பார்த்துட்டு வந்தேன் ஆல்ரெடி, பார்த்துட்டு எனக்கு முன்கூட்டே கெஸ் பண்ணிட்டேன், ஒன் சீன் வருமா இப்போது, கெஸ் பண்ணுமா கேட்டால் வந்துச்சு, ஓகே தான். ஆனால் என்னென்னா இப்போது வந்து 2027 வந்து டிமாண்ட் 3 வரும்னு சொல்கிறாங்க, அதுதான் அது டூஸ்ட் நினைக்கிறேன். பட் இது டூஸ்ட் நிறையவே இல்லை, நல்லாயிருக்கும் நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. நிறைய கொடுத்துருக்காங்க சீரீஸாக, எனக்கு தெரிஞ்சால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கும்போதே டூக்கு ட்ரை பண்ணியிருக்கணும், ஏன்னா நிறைய நிறைய சிங்க் ஆகுது நிறைய, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. த்ரீக்கான ஹிண்ட் கொடுத்து முடிச்சுட்டாங்க, ஒரு பீஸ் கரெக்டாக ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் இல்லை, கிளைமேக்ஸ் 3 அவர் முடிச்சிட்டாங்க. ஸோ 3 ஆமாம், இன்னைக்கு பஸ் தான் சாம் சிஎஸ் ரொம்ப பிடிக்கும். சாம் சிஎஸ் தான் பேகம் நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணி இது பார்த்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆ பேகம் கண்டிப்பாக பார்க்கலாம், எந்த அளவுக்கு 8 மிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா பார்க்கலாம். பிடிச்சிருந்தது, எனக்கு கேட்காதீங்க, ஓகே ஃபைன், நல்லா இருந்தது. பவானி சங்கர் ஆக்டிங் நல்லா இருந்தது, ஓகே போகுது, நல்லா இருக்கு ஓவரால், ஓகே ஃபைன். பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணி மேபி தேர்ட் பார்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த கனெக்ட் கொடுத்துருக்காங்களா, அது ஒழுங்காக கனெக்ட் ஆகிருக்கு? ஆக்ட் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓவரால் ஓகேவாக தான் இருந்துச்சு. பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு இல்லை, ஓகே. கிளைமேக்ஸ் இல்லை பரவாயில்லையா? ஆ பார்க்குற அளவுக்கு ஓகே, நைஸ். மியூசிக் சாங்ஸ் என்ன கேட்டாலும் ஓகே தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங் அதிகமாக இருக்கு, அந்த பயப்படுற சீன் அப்படி ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான், கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அவ்வளோ பயமுறுத்துற மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபில் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, பட் செகண்ட் ஹாஃப் அந்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 சீன் அவ்வளோதான்.